மூன்றாவது வந்துச்சுராஜ் அருமையான கோரியான நம்பி வாங்க சந்தோஷமா போங்க. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இயர் தி வீடியோ கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ்ல. அனைவருக்கும் வணக்கம். சோ இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்பிஎல் தமிழ்நாடு பிரீமியர் லீக் வந்துட்டு இந்த ஜூலை 5ஆம் தேதியில இருந்து ஆரம்பிக்குது. சோ அதோட முதல் போட்டி சேப்பாக் சூப்பர் கிலீஸ் அப் அகேன்ஸ்ட் லைகா கோவை கிங்ஸ். சோ இந்த மேட்சோடைய ஒரு சின்ன ஒரு கேம் பிளே தான் நம்ம பார்க்க போறோம். சோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்துட்டு இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல வந்துட்டு நம்ம 5 ஓவர் கேம் பிளே தான் நம்ம வந்துட்டு ஃபுல்லா நம்ம சேனல்ல பாத்துக்கிட்டு இருக்கோம். சோ வீடியோவா சோ இந்த மேட்சுமே ஒரு 5 ஓவர் கேம் பிளேவா தான் இருக்க போகுது. சோ வாங்க நேரா வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சேலம் கிரிக்கெட் ஃபவுண்டேஷன், அதாவது வந்து சேலம் இருக்கக்கூடிய ஸ்டேடியம் தான் நேரில் வரப்போகுது. வாங்க நேரா மேட்ச்க்குள்ள போலாம். இப்போ நம்ம வந்துட்டு சேலம் ஸ்டேடியம் தாங்க வந்திருக்கோம் இந்த மேட்ச்க்காக வந்துட்டு. சோ ரெண்டு டீமுடைய ஸ்கோர் ஸ்லோ கோஸ் பாக்குறீங்க. ஸோ அடுத்து வந்துட்டு ஸ்கோர் பிளேயிங் லெவன். ஸோ இதுதான் வந்துட்டு ரெண்டு டீமோட பிளேயிங் லெவன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ 12 பிளேயர்ஸ் வந்துட்டு மொத்தமாக இருக்காங்க, ஒரு சப்ஸ்டியூட் ரெண்டு டீமுமே வந்துட்டு. ஸோ வாங்க நேரடியாக நம்ம வந்துட்டு டாஸுக்கு போகலாம். ஸோ போட்டி நேரடி வந்துட்டு சேலம் ஸ்டேடியம் வந்து வருது. ஸோ டாஸ் வந்துட்டு கேப்டன் வந்துட்டு பாபா அபர்ஜித் இருக்காரு, சேப்பாக் சூப்பர் லீக்ஸ்க்கு லைகா கோவை கிங்ஸ்க்கு ஷாருக் கான் இருக்காரு. ஸோ ஷாருக் கான் வந்துட்டு டைல்ஸ் கேட்டிருக்காரு அண்ட் டாஸை வெற்றி பண்ணது யார் அப்படின்னு சேப்பாக் சூப்பர் லீக்ஸ் டாஸை வெற்றி பண்ணுவாங்க. டாஸை வெற்றி பெற சேப்பாக் சூப்பர் கிளீஸ் என்ன சூஸ் பண்றாங்க, பாபா அபர்ஜித் வந்துட்டு என்ன முடிவெடுத்திருக்காரு அப்படின்னா, நாங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆறோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காரு. ஸோ இப்போ இரண்டு டீம் பிளேயர்ஸ்மே வந்துட்டு உள்ள வர போறாங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி போட்டி. வாங்க அண்ட் முதல் பந்து இப்போ வந்துட்டு முதல் ஓவர் லைக்காவுக்காக போலிங் போட வந்திருக்காரு வள்ளியப்பன் யுதீஸ்வரன். ஸோ முதல் பந்து டு நாராயண் ஜெகதீஷன். ஜெகதீஷன் இஸ் ஆன் ஸ்ட்ரைக் ஜெகி. முதல் பந்து புல்லர்ல இருந்து ஒரு டாட் பால் ஆயிருக்குங்க. ஸோ புல்லர்ல இருந்து போட்டாரு, அடிக்க மிஸ் பண்ணிருக்காரு ஜெகி. அந்த இடத்துல ஒரு டாட் பால் ஆயிருக்குது. டாட் பால் டு ஸ்டார்ட் தி ஓவர் வித் அண்ட் இரண்டாவது வந்து கமிங் அப் வள்ளியப்பன் யுதீஸ்வரன் டு நாராயண் ஜெகதீஷன். ஸோ நல்ல ஒரு அட்டாக்கிங்கான பேர் அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த ரெண்டு பேரை வந்துட்டு. ஸோ இரண்டாவது வந்து மறுபடியும் அதே லென்த் நேராக ஃபீல்டு கிளப்பி இருக்கேன். மீண்டும் ஒரு டாட் பந்து. ஸோ இரண்டு டாட் பாலோட லைக் கோவை கிங்ஸ் வந்துட்டு இந்த போட்டி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நம்ம டிஎன்பியோட முதல் இரண்டு பந்துகளுமே வந்துட்டு டாட் பாலாக தான் இருக்கு. ஸோ முதல் விக்கெட்டை யார் எடுப்பா, வள்ளியப்பன் யுதீஸ்வரன் முதல் ஓவரில் ஒரு விக்கெட் எடுத்து கொடுப்பாரா, முதல் பவுண்டரி ஜெகதீஷன் அடிப்பாரா, இல்லை முதல் சிக்ஸர் அடிப்பாரா, அல்லது முதல் ரன் தான் அவரோட பேட்ல இருந்து வரும். மூன்றாவது வந்து ஸ்டம்ப்ல, ஆஹா ஸ்டம்ப்ளைல போட்டாரு, ஸ்ட்ரைட் டவுன் தூக்கி விட்டுருக்காரு, பவுண்டரியோட அவரோட இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்றாரு ஜெகதீஷன். ஸோ முதல் பவுண்டரி எடுத்திருக்காரு இந்த டோர்னமெண்ட் முதல் பவுண்டரி எடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாராயணன் ஜெகதீஷன். ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு செம ஹாப்பியா இருக்குங்க. அதாவது ஸ்டம்ப் லைன்ல வந்துட்டு யாக்கிங் மாதிரி போட்டாரு, அது ஸ்ட்ரைட் டவுன் தூக்கி விட்டுருக்காருனால ஒரு பவுண்டரி டு ஸ்டார்டிங் ஓவர். ஸோ அவரோட இன்னிங்ஸ் வந்து பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. மூன்று பந்துகளை சேப்பா கொண்டு நான்கு ரன்கள் எடுத்திருக்காங்க. ஸோ நாலாவது வந்து நாராயண் ஜெகதீஷ்க்கு ஷார்ட்டா போடுவாரு, மறுபடியும் அதே குட் லென்த்ல தான் போட்டாரு. ஆனால் நேரா வந்து ஃபீல்டு கையில பேச்சு குட் லென்த் சொல்ல முடியாது, வந்துட்டு குள்ளர் லென்த்ல போட்டாரு டாட் பால். ஸோ கவர்ஸில் போச்சு, டாட் பால் ஆயிருக்கு. ஸோ ஐந்தாவது பந்து கமிங் அப். ஸோ வள்ளியப்பன் யுதீஸ்வரன் டு நாராயண ஜெகதீஷன். ஜெகி என்ன செய்ய காத்திருக்கிறாருங்க, ஐந்தாவது டெலிவரி கமிங் அப். கேன் வி எக்ஸ்பெக்ட் சிக்ஸ் ஃப்ரம் ஜெகி ஸ்பேட். ஷார்ட்டா போட்டாரு, ஓ நோ, அந்த இடத்துல ஒரு டாப் பேட்சிங் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பால் கொஞ்சம் ஒரு 144 கிலோமீட்டர் வேகத்தில் வந்துருச்சு, பேட்ல பட்டு தெரிச்சுன்னு போயிருக்கு பவுண்டரி. லக்கி பவுண்டரி, அதாவது என்ன பண்ணாரா, அப்பர் கட் பண்ண ட்ரை பண்ணாரு, பட் பேட்ல எட்ஜ் ஆகி வந்து பிஹைண்ட் விக்கெட்ஸ்ல, அதாவது விக்கெட் கீப்பர் இருக்கு லெஃப்ட் சைடுக்கு போயிருக்கு. ஸோ பவுண்டரி கிடைச்சிருக்கு, 5 பந்துகள் 8 ரன்கள் வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர் கமிங் அப், மறுபடியும் ஷார்ட் பால் ஏற்ற மாதிரி ஃபீல் செட்டப் குட் லென்த்ல போட்டிருக்காரு, அடிச்சிருக்காரு பவுண்டரி டு எண்ட் தி ஓவர்ங்க. இந்த ஓவர்ல மொத்தம் 3 பவுண்டரிஸ் வந்திருக்கு. அதாவது வந்து இது வந்து ஷார்ட் பாலுக்கான ஃபீல் செட்டப், ஆனா பால் போட்டதுலாம் வந்து குள்ளர் லென்த்ல போட்டாரு, அதனால பேட்ட ஃப்ரீ பண்ணி ஸ்ட்ரைட்டா கவர்ஸ், அதாவது வந்து கவர்ஸ்னு சொல்ல முடியாது, மிட் ஆன் தலைக்கு மேல தூக்கி விட்டுருக்காரு ஜெகி. பேட்ல இருந்து ஒரு பவுண்டரி கிடைச்சிருங்க. முதல் ஓவர் முடியல, சேப்பாக் சூப்பர் கிங்ஸ் 12 ரன் எடுத்திருக்காங்க. ஸோ பாபா அவர் இந்த கேப்டன் வில் பி ஆன் ஸ்ட்ரைக் ரப் தற்போது. ஸோ முகமது பவுலிங் போட வரா இருக்கா, லைக் ஆனியனருக்கு முதல் ஓவர் போட வரா முகமது. ஸோ முதல் ஓவர் முடியல, சேப்பாக் 12 ரன்கள். ரெண்டாவது ஓவர் ஆஃப் தி இன்னிங்ஸ், ரெண்டாவது ஓவர் முதல் பந்து மறுபடியும் ஸ்டம்ப் லைன்ல லெக் சைடுல தட்டி விட்டுருக்காரு, ஃபைனா தட்டி விட்டுருக்காரு, கைடா கரெக்டா வந்து ப்ரிசைஸா தட்டினாரு, பால் பவுண்டரி நோக்கி போச்சு நினைச்சாங்க. அந்த வந்து ஃபீல்டர்ஸ் தடுத்துட்டாங்க, 3 ரன் ஓடுவாங்களா, இல்ல 2 ரன்கள் மட்டும் தான். இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா அடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து பவுண்டரி கிடைச்சிருங்க அந்த பால் வந்து பாப்பா அபர்ஜித்துக்கு. ஸோ அபர்ஜித் வந்துட்டு யோசிக்கிறாரு என்ன பண்றது அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இரண்டாவது வந்து முகமது டு பாபா அபர்ஜித். ஸோ நீங்க என்ன கைஸ் திங்க் பண்ணி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 50+ டார்கெட் வச்சா கொஞ்சம் வந்துட்டு டிபெண்டபிள் ஸ்கோரா இருக்கும். ஆஹா நல்ல ஒரு கவர் டிரைவ் பண்ணும் பாபா அபர்ஜித்ங்க. இரண்டாவது பந்துலயே வந்து நல்ல ஒரு கவர் டிரைவ் அடிச்சு பவுண்டரி எடுத்திருக்காரு பாபா அபர்ஜித். ஸோ அங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு கெத்தா நிக்கிறாருங்க, அந்த ஒரு பவுண்டரி அடிச்சு, அதாவது வந்துட்டு கொஞ்சம் லைட்டா லிட்டில் பிட் ஆஃப் வாபுல் இருந்துச்சு. ஸோ லைட்டா அவுட் சைட் அப்படியே வந்து அவுட் ஸ்விங் மாதிரி போச்சு, அதை அப்படியே கைட் பண்ணி விட்டுருக்காரு பவுண்டரிக்கு பாபா அபர்ஜித். நல்லா வந்துட்டு பேட்டை வச்சு கரெக்டா பிளேஸ்மெண்ட் பண்ணாருங்க, கரெக்டா வந்து பிளேஸ் பண்ணி விட்டுருக்காரு, அருமையான பிளேஸ்மெண்ட். ஸோ சேப்பாக் சூப்பர் கிளீஸ் 18 ரன் எடுத்துருக்காங்க, 8 பால்ல 18 ரன். ஸோ மூன்றாவது வந்து கம்மிங்க முகமது டு பாபா அபர்ஜித். ஸோ என்ன ஒரு ஷார்ட் பாலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, இல்லை புல்லர் ரன்ல போட்டிருக்காரு, ஆக டைமிங் கரெக்டாக மாட்டவே டாட் பாலுங்க. ஸோ கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணாருங்க பாலை வந்துட்டு, நம்ம பேஸ் கொடுத்து அடிச்சிடறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணார் இடத்துல முகமது வந்துட்டு. ஸோ அந்த இடத்துல ஒரு டாட் பால் கிடைச்சிருக்கு. நான்காவது வந்து கம்மிங்க, ஸோ நான்காவது வந்து முகமது டு பாபா அபர்ஜித் கம்மிங்க. ஃபோர்த் பால் ஆஃப் தி ஓவர்,
பாபாபத்துக்கு புல்லர்ல இருந்து ஆஹா, அதாவது புல்லர்ல இருந்து போட்டாரு. இது மறுபடியும் கொஞ்சம் ஸ்லோ பால், ஒரு லீடிங் எட்ஜ் ஆச்சு, பட் கேரி ஆகல ஃபீல் இருக்கு. ஸோ பவுலருக்குமே வந்து கேரி ஆகல அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல ஒரு டாட் பால் வந்துருக்கு, பேக் டு பேக் டாட் பால்ஸ். ஸோ ஐந்தாவது பந்து முகமது டு பாபா பர்தி, இந்த ஓவர் கொஞ்சம் எக்கனாமிக்காக தான் போட்டுருக்காரு, வேறு ஆர் ரன் மோட் தான் கொடுத்துருக்காரு முதல் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த பால் ஒரு சீக்கி ஷாட் ட்ரை பண்ண வர ஐந்தாவது பந்து ஷார்ட்டாக போட்டாரு, வெல் அப் பண்ணியிருக்காரு. ஆனால் அது வந்து கரெக்ட் பால் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. எஸ் கரெக்ட் பால் கொடுத்துருக்காரு அம்பையர் வந்துட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பவுன்ஸ் மோட் தான் கொடுத்துருக்காரு கரெக்ட் அம்பையர் அந்த இடத்துல. ஸோ லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர் கமிங்க முகமது பாலிங் டு பாபா பர்தி, இந்த ஓவர்ல வெறும் ஆர் ரன் மோட் தான் வந்துருக்கு, ரொம்ப எக்கனாமிக்கலாக போட்டுட்டு இருக்காரு இப்போதைக்கு. லாஸ்ட் பால் உள்ள லென்த் ஆஹா, பேட்ஸ்ல வாங்கியிருக்காரு, டாட் பால் டு எண்டி ஓவர் வித்ங்க. இரண்டு ஓவர் முடியல சே, பாக்ஸ் சூப்பர் லீக்ஸ் 18 ரன்கள் தான் அடிச்சிருக்காங்க. விக்கெட் வந்துட்டு எதுவும் இழப்பில்லை, இது வரைக்கும் எந்த ஒரு விக்கெட்டுமே இழப்பில்லை. ஸோ இட்ஸ் கோயிங் குட் அப்படின்னு தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு சொல்லி ஆகணும். ஆனால் வந்துட்டு ரன்ஸ் வந்துட்டு போன ஓவர் ரொம்ப கம்மியாக இருங்க. ஸோ ரன்ஸ் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு அவங்க டார்கெட் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ மூணாவது ஓவர் கௌதம் தாமரை கண்ணன் வரா இருக்க. ஸோ கௌதம் தாமரை கண்ணன் ஒரு நல்ல ஒரு பவுலர், நல்ல ஒரு மீடியம் பேசுகிற இவருமே வந்துட்டு. ஸோ அவருடைய முதல் பந்து டு நாராயண ஜெகதீசன். ஸோ ஜெகி 12 ரன் அடிச்சிருக்காரு ஆறு பாலில். முதல் பந்து கௌதம் தாமரை கண்ணன் டு ஜெகி, குட் லென்த்தே ஆஹா கட் பண்ணாரு, அதாவது வந்துட்டு பேக் ஃபுட்ல பஞ்ச் பண்ணாரு, ஆனால் நேராக ஃபீல்டு கிளப்பிருக்கு பாயிண்ட்ல டாட் பால். இரண்டாவது பந்து கம்மிங்க நாராயணன் ஜெகதீஷன் இஸ் ஆன் ஸ்ட்ரைக். ஜெகியோட பேட்ல இருந்து நம்ம வந்து இன்னும் பெரிய சிக்ஸர் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மேட்ச். இந்த டோர்னமெண்ட்ல இன்னும் சிக்ஸர் அடிக்கல, ஷார்ட் பால் வெல் அப் பண்ணிட்டாரு. ஆனால் அது வந்துட்டு ஏன்னா ஒயிட் வந்து அகல பந்து அட்டன் பண்ணி நம்ம வந்து விக்கெட் விட வேணாம்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிருப்பாரு. அம்பையர் ஒயிட் கொடுத்துருக்காரு. ஸோ இதோட வந்துட்டு ஷார்ட் பால்ஸ் இந்த ஓவரில் போடக்கூடாது. ஸோ நம்ம டோர்னமெண்ட்டில் ஒரு ஓவருக்கு ஒரே ஒரு ஷார்ட் பால் போட்டு தான் போகணுன்றதா நம்ம ரூல் வச்சிருக்கோம். ஏன்னா அதை வந்து ரீபால் பண்ண வராது. ஜெகி ஷான் ஸ்ட்ரைக்கு ஃபுல்லர் லென்த்து அடிச்சிருக்காரு, ஃபீல்டர் இருக்காரு, கேட்ச் பிடிச்சிருக்காரு, கரெக்டாக டைமிங்கில் ஜம்ப் பண்ணிருக்காரு அந்த கேட்சை பிடிக்கிறதுக்கு. கரெக்டாக டைமிங்கில் ஜம்ப் அடிச்சாரு, அருமையான கேட்ச் பிடிச்சிருக்காருங்க. நல்ல வேலை அந்த இடத்துல ஜம்ப் அடிச்சதுனால ஒரு கேட்ச் பிடிச்சாரு, ஜம்ப் அடிக்காம இருந்ததுனா வந்துட்டு நல்ல ஒரு பவுண்டரியாக இருந்திருக்கும். ஸ்லோவராக போட்டாரு கரெக்டாக அந்த இடத்துல, ஒரு கரெக்டாக ஜம்ப் புள்ளிங்கம் கரெக்டாக ஜம்ப் அடிச்சிருக்காரு. யார் ஷாருக் கான் அந்த இடத்துல கேட்ச் ஜம்ப் அடிச்சது. ஸோ இல்லை வேற யாரோ ஒரு ஃபீல்டர், யார் அந்த ஃபீல்டர்னா அதிகூர் ரஹ்மான் ஜம்ப் அடிச்சு கேட்ச் பண்ணி ஜெகி அவுட் ஃபார் 12 ரன்ஸ் ஃபார் 8 பால்ஸ். சே பாக் 19 ரன்களுக்கு முதல் விக்கெட் இழந்திருக்காங்க. ஸோ அடுத்து பிரதோஷ் ரஞ்சன் பால் வராரு, நல்ல ஒரு ஸ்டார் ஹிட்டர் பிரதோஷ் ரஞ்சன் பால் வந்துட்டு அருமையாக ஹிட் பண்ணுவார் இவர். ஸோ இவர் என்ன செய்ய போவார், சாரி ஃபார் த ஸ்மால் இன்டரப்ஷன் கைஸ், ஆக அருமையான புல் ஷாட்டுக்கு அந்த இடத்துல. அதாவது வந்துட்டு வந்த முதல் பந்திலேயே பிரதோஷ் ரஞ்சன் பால் பவுண்டரி அடித்து ஆரம்பிச்சிருக்காருங்க. ஸோ அதாவது வந்துட்டு அவங்களோட இன்டென்ட் காட்டுறாங்க சேப்பாக் சூப்பர் கிளீஸ் இந்த இடத்துல வந்துட்டு. ஸோ நம்மளோட இன்டென்ட் இதுதான், ஸோ நம்ம வந்துட்டு போய் அட்டாக் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு இன்டென்ட் வந்துட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தே ஆர் ஸ்டார்டிங் டு அட்டாக் அட் ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் பால். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பவுண்டரி கிடைக்கிற பிரதோஷ் ரஞ்சன் பால்க்கு 2.3 சேப்பாக் 23 ஃபார் த லாஸ் ஆஃப் 1 விக்கெட். ஸோ நான்காவது பந்து கமிங்க கௌதம் தாமரை கண்ணன் பிரதோஷன் பால் ஷார்ட் பால் போடுவார், இல்ல புல்லர் லென்த் ஸ்ட்ரைட்ல தட்டி விட்டுருக்காரு, ஸ்ட்ரைட்ல பவுண்டரி நோக்கி பால் போகுது, ஃபீல்டர்ஸ் ஆல் தடுக்க முடியாது, தெரிச்சிட்டு போயது, பச்சை புல்லு பாத்திக்கிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. 27 ரன் அடிச்சிருக்காங்க சே பாக்ஸ் சூப்பர் லீக்ஸ், 2.4 ஓவர்ஸ்ல நல்ல ஒரு பவுண்டரி கிடைச்சிட்டு பிரதோஷ் ரஞ்சன் பால் பேட்ல இருந்து. ஸோ வந்தவுடனே அவ்வளோ அட்டாக்கிங் இன்டென்ட் காட்டுறாங்க, ரெண்டு பால் ப்ளே பண்ணாரு, ரெண்டு பாலுமே வந்துட்டு நல்ல பவுண்டரி செலுத்திருக்காங்க. அதாவது வந்துட்டு என்னால வந்துட்டு கன்வென்ஷனலா டிரைவ்ஸ்மே பவுண்டரி எடுக்க முடியும், புல் ஷாட் ஆடி நல்ல பவர் பால் ஷாட் அடிச்சு நல்ல பவுண்டரி எடுக்க முடியும் காட்டுறாரு. ஸோ 2.4 ஓவர் ஸ்டே பாக்ஸ் ரூபீஸ் 27 ஒன்றுங்க. கௌதம் தாவரை கண்ணனுக்கு இரண்டு பால் இருக்கு, பிரதோஷ் ரஞ்சன் பால் என்ன பண்ணுவார், குட் லென்த்து ஆஹா மாட்டிக்கிச்சுங்க, கரெக்டாக மாட்டல. ஸோ நல்ல ஒரு டாட் பால் இல்லை, ஒரு ரன் ஓடிட்டாங்க, மன்னிக்க வேண்டும் டாட் பால் தவறாக சொல்லிவிட்டேன், குயிக்காக ஒரு சிங்கிள் ஓடி விட்டார் அந்த இடத்துல வந்துட்டு பிரதோஷ் ரஞ்சன் பால். ஸ்ட்ரைக் தற்போது வந்து பாப்பா அப்பர்ஜித் கிட்ட வருது. ஸோ அப்பர்ஜித் மட்டும் தான் இந்த இன்னிங்ஸ்ல இன்னும் ரன் ஸ்கோர் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ இஸ் கோயிங் வெரி ஸ்லோ ரேட், 6 பால் 6 ரன் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் பால் கௌதம் தாமரை கண்ணன் குட் லென்த்து ஆஹா லெக் சைடில் புல் பண்ணி விட்டுருக்காரு, வேகமாக ஓடுறாரு பிரதோஷ் ரஞ்சன் பால், சிங்கிள் எடுத்தாங்க. மூணு ஓவர் முடியல சேப்பாக் சூர்க்லீஸ் 29 ஒரு விக்கெட் இழந்திருக்காங்க. ஸோ அடுத்த ஒரு ஸ்பின்னர் வருவார் நினைக்கிறேன், ஜத்வேத் சுப்பிரமணியன் வந்திருக்காருங்க. ஸோ நல்ல ஒரு லெக் ஸ்பின்னர் ஜத்வேத் சுப்பிரமணியன். ஸோ இவரால் என்ன செய்ய முடியும் இந்த போட்டியில் பார்க்கலாம். முதல் பந்து டு பாபா அபர்ஜித், அபர்ஜித் வந்து ஸ்பின்னர் நல்லா ஆடுவாரு, இறங்கி வந்து அடிச்சாரு, ஃபீல்டர் இருக்காரு, அவர் தாண்டுமா ஆஹா நல்ல ஃபீல்டிங் அந்த இடத்துல, ஓ கேட்சே பிடிச்சிருவார், சீரியஸ்லி ஐ கான் பிலீவ் இட்ங்க, நான் கூட அந்த பால் வந்துட்டு ஒன் பவுன்ஸ்ல கேட்ச் தான் பண்ணார் நினைச்சேன், ஆனால் வந்துட்டு ஒன் பவுன்ஸ் பண்ண விடாம ஏர்லயே கேட்ச் பிடிச்சிருக்க பாபா அபர்ஜித் அட்டாக் பண்ண போயிட்டு அவுட் ஆகிறார். ஜத்வேத் சுப்பிரமணியனுக்கு முதல் பந்திலேயே ஒரு விக்கெட் கிடைச்சிருங்க, சீரியஸ்லி அன்பிலீவபிள், ஒன் ஹேண்ட்ல பிடிச்சிருக்காருங்க, அதுவும் சீரியஸ்லி கான் பிலீவ் இட்ங்க, அருமையான ஃபீல்டிங் ஃப்ரம் லைக் ஆஃப் கோவை கிங்ஸ் அந்த இடத்துல. இரண்டாவது விக்கெட் காலி. ஸோ சுஜய் அருமையா கேட்ச் பண்ணிருக்காரு, சேப்பாக் 29-2. அடுத்து டெரைல் பெரரியோ வராருங்க. ஸோ இவரோட இன்டென்ட் என்னன்னா ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ணதா இவரோட இன்டென்டா இருக்கும். ஸோ இரண்டாவது வந்து ஜத்வேத் சுப்பிரமணியன் டு டெரைல் பெரரியோ, இவர் என்ன பண்ண போறாரு, இரண்டாவது வந்து சொன்ன மாதிரியே இன்டென்ட்ட காட்டியிருக்காரு, ஹைட் போயிருக்கு, வில் கோ ஃபார் த டிஸ்டன்ஸ், ஃபீல்டர் கீழே வராரு, ஆனால் அவரையும் தாண்டி புனிதமானது என்று அந்த வந்து சிக்ஸருக்கு சென்றிருக்குங்க. ஸோ வரும்போதே சொன்ன இவர் வந்துட்டு அட்டாக்கிங் இன்டென்ட் காட்டுவாரு, ஸ்பின்னர் அட்டாக் பண்ணதா இறக்கி விட்டுருக்காங்க. அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஆறுசாமி எப்படியோ அந்த மாதிரி சேப்பாக் சூப்பர் கிளீஸ்க்கு டெரல் பெரரியோ வந்த முதல் பந்திலே சிக்ஸ் அடிச்சு ஆரம்பிச்சிருக்காரு. 3.2 ஓவர்ஸ்ல சேப்பாக் சூப்பர் கிளீஸ் 35-2. மூன்றாவது வந்து ஜத்வேத் சுப்பிரமணியன் டெரல் பெரரியோ மறுபடியும் ஒயிடா போட்டாரு, கேப்ல தட்டி விட்டு ஒரு சிங்கிள் எடுத்து பாருங்க, டீப்ல கரெக்டா அந்த இடத்துல ஒரு ஃபீல்டர் வச்சிருக்காங்க. ஸோ சிங்கிள் மட்டும் தான் கிடைக்குது. ஸோ ஸ்ட்ரைக் இப்போ பேக் டு பிரதோஷ் ரஞ்சன் பால், 3.3 ஓவர்ஸ் சேப்பாக் 36-2. ஸோ இந்த ஓவரில் இன்னும் ஒரு பவுண்டரி வந்துச்சுன்னா அது வந்துட்டு ஒரு போனஸாக இருக்கும். ஸோ இன்னும் மூணு பந்துகளில் 2 பவுண்டரி வந்தால்
அவர் மிகப்பெரிய போனஸா இருக்கும் இந்த ஊர்ல. நான்காவது பந்து பிரதோஷன் பால் சுவிட்ச் இட் பண்ணிருக்காரு, கேப்ல போயிருக்கு, பவுண்டரி கிடைச்சிருங்க. அதாவது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பேக்போர்ட் பாயிண்ட், அப்புறம் வந்து கவர்ஸ், எக்ஸ்ட்ரா கவர்ஸ் வச்சிருந்தாங்க. அந்த ரெண்டு பேருக்கு நடுவால கரெக்டா அந்த சுவிட்ச் இட்ட வந்து பிளேஸ் பண்ணிருக்காரு பிரதோஷன் பால். அவரோட இன்டென்ட் பாக்குறேங்க, சோ பக்காவா ஒரு சூப்பரான இன்டென்ட் வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து சேப்பாக் சூப்பர் கிளிஸ் 3.4 ஓவர்ஸ்ல சேப்பாக் 40-2 ஜத்வே சுப்பிரமணியன் 5th வந்து டு பிரதோஷன் பால். சோ ஸ்டம்ப் லைன்ல போறாரு, ஸ்ட்ரைக்ல அடிச்சாரு, டைமிங் மாட்டலங்க. ஒரு ஃபுல்ல அதாவது வந்து ஃபுல் டாஸ் லோ ஃபுல் டாஸ் கரெக்டா வந்து கணிக்க முடியலாத வந்து டாட் பால் ஆயிருக்கு. சோ இது வரைக்கும் போதும், இந்த ஓவர் ஆல்ரெடி 11 ரன் வந்துச்சு. சோ சேப்பாக் will be happy. சோ இந்த ஓவர்ல கடைசி பால் ஒரு பவுண்டரி வந்தா தட் will be போனஸ் அப்படி திங்க் பண்ணுவாங்க. சோ லாஸ்ட் பால் அடிச்சாரு டாட் பால்ங்க, நல்ல ஒரு கம்பேக் ஃப்ரம் ஜத்வே சுப்பிரமணியன். 4 ஓவர் முடியல, சேப்பாக் சூப்பர் கிளிஸ் 40-2. சோ கடைசி ஓவர்ல மேக்ஸிமைஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சோ கடைசி ஓவர் இன்னொரு ஸ்பின்னர் வருவாரு எனக்கு தெரியுது. எஸ் தெரிஞ்ச மாதிரி அவன் அத்திக்கு ரஹ்மான் இன்னொரு ஸ்பின்னர் வந்திருக்காரு போலிங் போடுறதுக்கு. கடைசி ஓவர் முடிஞ்சளவு மேக்ஸிமைஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க சேப்பாக் சூப்பர் கிளிஸ். அட்லீஸ்ட் வந்து ஒரு 20 ரன்ஸ் வந்துச்சுன்னா வந்து நல்லா இருக்கும் திங்க் பண்ணுவாங்க. முதல் பந்து அத்திக்கு ரஹ்மான் டு டெரல் ஃபெரரியோ, சம்ப்ளைல போறாரு, இறங்கி வந்து தூக்கி விட்டுருக்காரு. இன்ஃபீல்ட தாண்டி சொல்ல கன்ஃபார்ம் பால் பவுண்டரிக்கு தெரிச்சுட்டு போக, இன்ஃபீல்ட தாண்டி இருக்கு, பவுண்டரி கிடைச்சிருக்கு போற டெரல் ஃபெரரியோ. முதல் பந்திலேயே பவுண்டரி அடிச்சு ஆரம்பிக்கிறாரு. சோ இப்போ பிரஷர் ஆன் தி பவுலர், சோ பிரஷர் 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 ஆன் தி பவுலர், பிரஷர் ஆன் தி பவுலர் வந்திருக்கு இப்போ சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். ஓகே பிரஷர் ஆன் தி பவுலர், உடனே வந்து ஃபீல் சிப் மாத்திரா இருக்கு அந்த இடத்துல வந்து ஷாருக் கான். ஸ்டில் ஆஃப் சைடுல வந்து ஃபீல்டர் இருக்கல 4.1 ஓவர்ஸ் சேப்பாக் 44-2 அத்திக்குர் ரஹ்மான். இரண்டாவது வந்து டு டெரல் ஃபெரரியோ, இரண்டாவது பால் என்ன நடக்குது, ஷாட்டா போறாரு, இறங்கி வந்து விட்டுருக்காரு, மறுபடியும் வந்து பாயிண்ட் தாண்டி இருக்கீங்க, மறுபடியும் இன்ஃபீல்ட மட்டும் தாண்டி விட்டாரு. அதாவது இறங்கி வந்து பாயிண்ட் தலைக்கு மேல ஒரு வந்து கட் பண்ணி விட்டாரு, ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்கு. பவுண்டரி 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 அத்திக்குர் ரஹ்மான் லிட்டில் பிட் லைன் அண்ட் லெந்த் மாத்தி ஆகணும்னு நினைக்கிறேன். ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போட்டார்னா வந்து அடிக்க கஷ்டமா இருக்கும். சேப்பாக் 4.2 ஓவர்ஸ்ல 48-2 மூன்றாவது வந்து டெரல் ஃபெரரோக்கு கொஞ்சம் ஸ்டம்ப் லைன்ல போறாரு காலி. இதுதாங்க சொல்றேன், திஸ் இஸ் வாட் இட்ஸ் நீடட்ங்க. அதாவது வந்து ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போடல அப்படின்னாலும் வைடா பிச் பண்ணி கரெக்டா ஸ்டம்புக்கு டேர்ன் பண்ணாருங்க. இந்த பால் அருமையான கம்பேக் ஃப்ரம் அத்திக்குர் ரஹ்மான், நல்லா டர்ன் ஆச்சு, மிடில் குச்சி காலிங்க. டெரல் ஃபெரரோ டிட்ன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ்ங்க, இவ்வளவு டர்ன் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சோ அவுட் ஆயிட்டு போறாரு சேப்பாக் 48-3. சோ மதன் வராருக்கு அடுத்து வந்து மதன் குமார் வராரு, இவரு வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ மதன் குமாருக்கு 4th பந்து அப்புறம் அத்திக்குர் ரஹ்மான் சேப்பாக் 48-3 ஸ்டம்புக்கு வெளில போறான். ஓ நல்ல ஒரு டர்ன்ங்க, நல்ல ஒரு பக்காவான ஆஃப் ஸ்பின்னர், நல்ல ஒரு டாட் பால் ஆயிருக்கு அந்த இடத்துல. சோ கடைசி ரெண்டு பால் இதுக்கு அடுத்து வந்து ரெண்டு டாட் பால் வைக்கணும் தான் வந்து திங்க் பண்ணுவாங்க லைக் கோவை கிங்ஸ். சேப்பாக்கு ஏத்த வரையும் பாத்தீங்கன்னா ரெண்டு பவுண்டரிஸ் வச்சுதான் வந்து சூப்பரா முடியும் இந்த ஓவர். 5th பந்து ஷார்ட்டா போட்டிருக்காரு லெக் சைட்ல, ஆஹா நல்ல ஃபீல்டிங்க, ஷார்ட் மிட் விக்கெட்ல வந்து கேப்டன் ஷாருக் கான் இருந்து அருமையா ஃபீல் பண்ணிருக்காருங்க. லாஸ்ட் பால் அட்லீஸ்ட் டி நீட் பவுண்டரிங்க. நவ தி பிரஷர் இஸ் ஆன் சேப்பாக் சூப்பர் கிங்ஸ் தான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னா கடைசி பால்ல 4 வந்தா 50 தாண்டுவாங்க ரன்ஸ். லாஸ்ட் பால் ஸ்லாக் ஸ்வீப் பண்ணி விட்டுருக்காருங்க. அதாவது வந்துட்டு எனக்கு எல்லாம் பிரஷர்லாம் கிடையாது, நான் ஈஸியா அடிப்பேன் சொல்லிட்டு ஒரு ஸ்லாக் ஸ்வீப் பண்ணி விட்டுருக்காரு. பவுண்டரி டு எண்டி ஓவர் 5th முடியல சேப்பாக் சூப்பர் கிளீஸ். 52 ரன்களுக்கு 3 விக்கெட்டை இழந்திருக்காங்க. சோ தட்ஸ் கம்ஸ் டு தி எண்ட் ஆஃப் தி இன்னிங்ஸ். இப்போது நம்ம வந்து எண்ட் ஆஃப் தி இன்னிங்ஸ்க்கு வந்திருக்கோம். சோ ஸ்கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 52 ரன் அடிச்சிருக்காங்க சேப்பாக் சூப்பர் கிளீஸ் 5 ஓவர்ல. நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஃப்ரம் பிரதோஷன் பால், டெரல் ஃபெரரியோ அண்ட் ஜெகியோ நல்ல கேமியோ ரோல் ஆடினாங்க எல்லாருமே. வந்துட்டு பவுலிங்ல வந்து பாத்தீங்கன்னா முகமது நல்லா போட்டாரு, மீதி எல்லாருமே வந்து எக்ஸ்பென்சிவா இருந்திருக்காங்க. சோ இப்போ வந்து 2nd இன்னிங்ஸ் போறோம். டு டார்கெட் இஸ் 53 ரன்ஸ் ரெக்வயர்ட் டு வின் ஃபார் லைகா கோவை கிங்ஸ். லைகா கோவை கிங்ஸ் டம் 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 என்ன செய்ய போறார்கள் லைகா கோவை கிங்ஸ் அந்த இடத்துல. சோ முதல் ஓவர் அஸ்வின் கிறிஸ் போலிங் பண்ண வராங்க சேப்பாக் சூப்பர் கிளீஸ்க்கு. சோ இப்பதான் வந்து ரீசெண்டா வந்து கல்யாணம் வச்சு அஸ்வின் கிறிஸ்டுக்கு. சோ வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அஸ்வின் கிறிஸ்டனா. சோ முதல் பந்து அஸ்வின் கிறிஸ் டு யூ முகிலேஷ். முகிலேஷ் நல்லா அட்டாக்கிங் போல், ஓ நோ லைன் லென்த் மாறி இருந்துச்சுங்க. என்னங்க ஷார்ட் பாலோட ஸ்டார்ட் பண்றாரு, நல்லவேளை ஜெகி பால தடுத்தாரு, அதனால வைடு கிடையாது 4 போல. சோ வைடில் ஒரு சிங்கிள் ரன் கிடைக்கிறது, என்ன இது இப்படி ஆகி போச்சு. முதல் பந்து திருப்பி போல் பண்ண வரா அஸ்வின் கிறிஸ் டு யூ முகிலேஷ். மீண்டும் ஒயிட் பால் தான் மாதிரி ட்ரை பண்ணாரு ஷார்ட் பால். ஸோ மீண்டும் அதே மாதிரி ஷார்ட் பால் ட்ரை பண்ணாரு, பட் என்னன்னா வந்து அம்பையர் 1 பவுன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காரு அந்த இடத்துல. ஸோ தே காட் அ சிங்கிள் தேர். ஸோ சாரி தட்ஸ் அ டாட் பால். ஸோ ஒரு ஸ்னீக்கி ஒரு டாட் பால் ஆயிருக்கு. இரண்டாவது வந்து முகிலேஷ்க்கு அஸ்வின் கிஷ் ஸ்டம்ப் லைன்ல புல் பண்ணி விட்டுருக்காரு. அந்த ஃபீல்டர் இருக்காருங்க, டச் விக்கெட்டுங்க. முதல் பந்துல ஒயிடு போட்டாலும் அதை காம்பன்சேட் பண்ற மாதிரி இரண்டாவது பந்துலயே ஒரு விக்கெட்டை தூக்கி இருக்கிறாரு. ஸோ கேப்டன் வில் பி ரியலி ஹாப்பி வித் அஸ்வின் கிஷ் விக்கெட்டுங்க. நல்ல ஒரு விக்கெட் தூக்கிருக்காங்க, அதை வந்து ஷார்ட்டா போட்டாரு, புல் பண்ணி விட்டாரு யூ முகிலேஷ். ஆனா கரெக்டா மிட் விக்கெட்ல இருந்த ஒரு ஃபீல்டர் கையில கரெக்டா போய் மாட்டிக்கொண்டது, தட் இஸ் அ விக்கெட். யூ முகிலேஷ் அவுட் ஃபார் டக்கு. சோ லைக் அக்கோவை கிங்ஸ் 1 ரனுக்கு 1 விக்கெட் எழுந்திருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ராம் அரவிந்த் வரா இருக்க பேட்டிங் ஆடுறதுக்கு, நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. அதுக்கு ஸ்ட்ரைக் ரேட் 200 வச்சிருக்காரு. ஸோ மூன்றாவது வந்து அஸ்வின் கிறிஸ் டு ராம் அரவிந்த், அது ரெண்டுல வந்து சாய் சுதர்ஷன் இருக்கிறாரு, பொறுமையா தட்டி தட்டி ஆடக்கூடிய. மூன்றாவது வந்து நல்ல டிரைவ் பண்ணி விட்டுருக்காரு. சோ டீப் பாயிண்ட்க்கு ஒரு சிங்கிள் கிடைக்குது. லைக் அக்கோவை கிங்ஸ் 3 பந்துகள்ல வந்து 2 ரன்கள் எடுத்து 1 விக்கெட் இழந்திருக்காங்க.
சுதர்ஷன் இஸ் த நியூ மேன் கமிங் இன் டு பேட்டிங். ஸோ இவர் மட்டும் விக்கெட் எடுக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அஸ்வின் கிறிஸ்டஸ் பாலிங் த ஃபோர்த் டெலிவரி டு சாய் சுதர்ஷன். ஸோ நல்ல ஒரு யங் பிளேயர், அதாவது எமர்ஜிங் பிளேயர்லாம் அவார்டு வாங்கியிருக்காரு. ஆஹா, முதல் பந்தில் எக்ஸ்எல் தட்டி விட்டுருக்காரு. ஸோ ஐபிஎல் எமர்ஜிங் பிளேயர் வாங்கியிருக்காரு, டிஎன்பிஎல் எமர்ஜிங் பிளேயர் வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து இந்தியன் டீமோட நேஷனல் காலப்புக்கு ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு பிளேயருங்க சாய் சுதர்ஷன். ஸோ இந்தியன் டீமுக்கு பக்காவாக நம்பர் த்ரீ ரோலில் செட் ஆகக்கூடிய ஒரு ஓடிஐக்கு. ஸோ நல்ல ஒரு பிளேயரு. ஸோ ஐந்தாவது பந்து அஸ்வின் கிறிஸ்டஸ் பாலிங் டு ராம் அரவிந்த். 50 ரன்கள் தேவை 26 பந்துகளில். ஃபிஃப்த் டெலிவரி ஷார்ட்டாக போட்டார், ஷார்ட் பால் ஆகுதுங்க அந்த இடத்துல. ஸோ ப்ரெஷர் இஸ் பில்டிங் அப் ஆன் லைக் ஆ கோவா கிங்ஸ். ஏன்னா வந்துட்டு பவுண்டரிஸ் வந்துட்டு வரவே இல்லைங்க, பரவாயில்லைங்க. தே வில் திங்க் லைக் முதல் ஓவரில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் பார்த்து அடிக்கலாம். ஸோ கடைசி மூணு ஓவரில் வந்துட்டு அட்டாக் போய்க்கலாம், ஃபுல் அட்டாக் போட் போகலாம், மேபி லைக் ஆ கோவா கிங்ஸ் திங்க் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் பால் ராம் அரவிந்தருக்கு அவுட் சைடு எடுத்து தெரிச்சுட்டு போயிருக்க, பவுண்டரி பச்சை புல்லு பத்திக்கிச்சுங்க. ஸோ இதுதான் வந்துட்டு சொன்ன நம்ம வந்துட்டு, அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் பார்த்து ஆடலாம்னு சொல்லிட்டு லைட்டாக டிரைவ் தான் போனார். ஆனா இது அவரோட பேட்ல அவுட் சைடு எட்ஜ்ல பட்டு தெரிச்சுன்னு பவுண்டரிக்கு போயிருக்கு. பவுண்டரி டு எண்ட் தி ஓவருக்கு அவர் டிரைவ் வந்துட்டு பாயிண்ட் வந்துட்டு ஒரு சிங்கிள் எடுக்க தான் ட்ரை பண்ணாரு. ஆனா பால் பேட்ல பட்டு தெரிச்சுன்னு போனது, பச்சை புள்ள பத்திக்குச்சு. முதல் ஓவர் முடியல, 7 ரன் அடிச்சிருக்காங்க லைக்கா. இரண்டாவது ஓவர் அபிஷேக் தன்வர் போலிங் போட வராருங்க. அபிஷேக் தன்வர் முதல் பந்து டு சாய் சுதர்ஷன் கமிங் அப். சாய் என்ன பண்ணுவார், ஸ்ட்ரைட் டவுன் ஒரு ரோல யாருமே அடிப்பாரா ஸ்ட்ரைட்ல, இல்லங்க அவர் லெக் சைட்ல தட்டி விட்டுருக்காரு. லெக் சைட்ல கேப்ல பவுண்டரிக்கு போகுதா இல்ல ஃபீல்டர் வந்து சேஸ் பண்றாரு, தடுக்க வாய்ப்பு இருக்குங்க, ஃபீல்டர் தடுத்துருவாங்க. ஸோ 2 ரன் எடுத்துக்காக மூணு ஓடுவாங்களா, இல்லை 3 ரன்கள் ஓடவே இல்லை, 2 ரன்கள் சேவ் பண்ணிருக்காங்க டீமுக்கு. நல்ல ஃபீலிங் அந்த இடத்துல டீப் ஸ்கொயர் லெக்ல இருந்து ஃபீல்டர் வந்து நல்ல ஃபீலிங், 2 ரன் சேவ் பண்ணிருக்காங்க டீமுக்காக. இரண்டாவது வந்து அபிஷேக் தன்வர் டு சாய் சுதர்ஷன், இட்ஸ் கமிங் அப். டிஎன்பிஎல் நம்ம ஊரு நம்ம கெத்து. இரண்டாவது வந்து ஷார்ட் பால், ஆனந்த் இடத்துல ஃபீல்டர் இல்லைங்க, கேப்ல போயிருக்க. அவர் ஆட பண்ணது ஸ்கொயர் லெக் திசையில், ஆனா பால் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோ ஆகி வந்ததுனால பேட்ல ஒரு லீடிங் எட்ஜ் பட்டு மிட் விக்கெட்டுக்கும் மிட் ஆனுக்கும் நடுவால பவுண்டரி கிடைச்சிருக்கு. பவுண்டரி 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 பவுண்டரி, அவர் ஆட போன டைரக்ஷன் ஒண்ணு, ஆனா பால் போன டைரக்ஷன் ஒண்ணுங்க, லீடிங் எட்ஜ்ல போயிருக்கே பவுண்டரி கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம ஊரு நம்ம கெத்து, நம்ம டிஎன்பிஎல் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு டிஎன்பிஎல் நம்ம ஊரு நம்ம கெத்து. ஸோ மூன்றாவது வந்து சாய் சுதர்ஷனுக்கு ஷார்ட்டா போட்டாரு, போல்டிங்க, கேன் யூ பிலீவ் இஸ் லக்குங்க. அஸ்வின் கிறிஸ்ட் விக்கெட் எடுத்த மாதிரி அபிஷேக் தன்வரும் ஒரு விக்கெட்டை எடுத்திருக்கிறாருங்க. ஸோ சாய் சுதர்ஷன் காலி இன்சைட் எட்ஜ் போட்டு டாப் ஆஃப் தி மிடில் ஸ்டம்ப்ல போய் மாட்டிருக்கீங்க பால். சோ சேட் பீல் சேட் பாய் சாய் சுதர்ஷன். பட் இந்த இடத்துல வந்து அபிஷேக் தன்வர் வில் பி லக்கி மேன், ஏன்னா வந்து லீடிங் எட்ஜ்ல ஒரு பவுண்டரி கொடுத்தாரு, அடுத்த பால் வந்து இன்சைட்ல போல்ட் ஆகிருக்காரு. லைக்கா கோவா கிங்ஸ் 13 ரன்களுக்கு 2 விக்கெட் இழந்திருக்காங்க அந்த இடத்துல. ஸோ அடுத்து சுஜய் உள்ள வருகிறார் பேட்டிங் ஆடுறதுக்கு. ஸோ சுஜய் இஸ் கமிங் டு பேட். 4th வந்து, ஸோ போன ஓவர்ல 2nd பால்ல விக்கெட், இந்த ஓவர்ல 3rd வந்து, அடுத்த ஓவர்ல 4th பால்ல வருமா. 4th வந்து ஆஹா, கொஞ்சம் டவுன் தி லெக்ல போட்டாரு, லெக் சைட்ல பிளிக் பண்ணி விட்டு ஒரு சிங்கிள் எடுத்து போறா, டபுள் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, ஈஸியா வந்து 2 ஓடிட்டாங்க அந்த இடத்துல. லைக்கா கோவா கிங்ஸ் 15 ரன்களுக்கு 2 விக்கெட்டை வந்து இழந்திருக்காங்க. 1.4 ஓவர்ஸ் லைக் 15 ஃபார் தி லாஸ்ட் ஆஃப் 2 விக்கெட்ஸ். 5th வந்து அபிஷேக் தன்வர் கமிங் அப். இந்த ஓவர் ரன்ஸ் கொஞ்சம் ஆல்ரெடி வந்து லீக் ஆயிருச்சு, 8 ரன் லீக் ஆயிருக்கு இந்த ஓவர்ல. 5th வந்து ஸ்ட்ரைட் டவுன் தி ஓவர்ல தூக்கி விட்டுருக்காரு சுஜய், இன்ஃபீல்ட தாண்டிருச்சு, 1 பவுன்ஸ்ல பவுண்டரி 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 பவுண்டரி. ஸோ இந்த ஓவர் ஆல்ரெடி ரன் கொஞ்சம் லீக் ஆயிருக்குன்னு சொன்னேன். அடுத்த 5th வந்துல இன்னொரு பவுண்டரி அடிச்சு அதை இன்னும் கொஞ்சம் லீக் பண்ண வச்சிருக்காங்க. இந்த ஓவர் ஆல்ரெடி 12 ரன் வச்சுங்க, நல்ல ஒரு ஸ்ட்ரைக்குங்க, ஸ்ட்ரைட் டவுன் தி ஓவர்ல மிட் ஆஃப் தலைக்கு மேல. ஸோ லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர் கமிங் அப். மேபி இந்த ஃபீல்ட் செட்டப் வந்துட்டு அபிஷேக் தன்வர் ஒரு ஷார்ட் பால் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடைசி வந்துட்டு சுஜய், ஸோ குட் லென்த்ல போட்டாரு, அந்த இடத்துல கேப்ல போயிருக்கு, ஃபீல்டர் இல்ல சிக்ஸர் போயிடுமா இல்ல 1 பவுன்ஸ் பவுண்டரி டு எண்ட் தி ஓவருங்க. பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம 4th ஓவர்ல தான் வந்து அவங்க மேக்கப் பண்ணுவாங்க நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். பட் 2nd ஓவர்லயே மேக்கப் பண்ணாங்க முதல் ஓவர்ல விட்ட ரன்களுக்கு. 2 ஓவர் முடியல, லைக்கா கோவா கிங்ஸ் 23 ரன்களுக்கு 2 விக்கெட் இழந்திருக்காங்க. ஸோ அடுத்த ஓவர் வந்துட்டு ஸ்பின்னர் இறக்குவாங்க, சேபாக் சூப்பர் கிளீஸ் இல்லைன்னா ஃபாஸ்ட் போலரே திருப்பி கண்டினியூ பண்ணுவாங்களா. ஸோ ஃபாஸ்ட் போலர் கணேஷ் பெரியசாமியை கொண்டு வருவாங்க, இவர் வந்து டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட், மேபி இவர் வந்து லாஸ்ட் ஓவர் வச்சிருந்துருக்கலாம். பட் 3rd ஓவர் இப்பவே இறக்கி விடுறாரு அந்த இடத்துல வந்து கேப்டன் பாபா அபர்ஜித். முதல் பந்து ஜி பெரியசாமி டு ராம் அரவிந்த், முதல் பந்து லசித் மலிங்க ஆக்ஷனு. ஆஹா, கேப் பிக் பண்ணிருக்காரு, பவுண்டரி கிடைக்குதுங்க, பாயிண்ட் கேப்ல பவுண்டரி 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 பவுண்டரி, ஷார்ட் கவர்ஸ் வச்சிருக்காங்க அந்த இடத்துல வந்து கவர்ஸ் நல்லா வந்து கவர் பண்ண முடியல, நல்ல ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு முதல் பந்துலயே. 2nd பந்து பெரியசாமி டு ராம் அரவிந்த். ஸோ இட்ஸ் நவ் இட்ஸ் ரன் பால் மாதாங்க, 26 ரன் தேவை 17 பால், இட்ஸ் ஈஸிலி சேசபிள் டி 20. 2nd பால்ல வைடா போடுறாரு, மறுபடியும் அதே கேப்ல போயிருக்கீங்க, பவுண்டரி 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 பவுண்டரி. ஸோ இவர் போடுற லைனில் இருந்துக்கு நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்துட்டு ஒரு கவர் ஃபீல்டர் வைக்கணும், ஷார்ட் கவர்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு யூஸ் ஆகாது இவர் போடுற ஃபீல்டிங். அந்த இவர் போடுற பவுலிங்க்கு ஷார்ட் கவர் ஃபீல்ட் செட்அப் செட்டே ஆகாது. முதல் 2 பால் எக்ஸ்பென்சிவ் ஆயிட்டாரு. தற்பொழுது வெறும் 22 ரன்கள் தேவை 16 பந்துகளில் லைக் ஆஃப் கோவா கிங்ஸ் இந்த போட்டியை வெற்றி பெறுவதற்கு. 3rd வந்து கம்மிங்க, பெரியசாமி டு ராம் அரவிந்த் ஸ்டம்ப்ளைல போடுறாரு, லெக் சைடில் தட்டி விட்டுருக்காருங்க. ஆனால் வந்துட்டு சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும் அந்த இடத்துல, ஃபீல்டர் இருக்காருங்க. ஸோ இந்த லென்த் வந்துட்டு ஓரளவு ஓகேவான லென்த்துங்க. ஃபர்ஸ்ட் 2 பால் வந்துட்டு அவர் போட்ட லென்த்துக்கு இந்த லென்த் வந்து ஒரு அருமையான லென்த் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லி ஆகணும். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரைக் இஸ் பேக் டு சுஜய். சுஜய் என்ன செய்ய போகிறார்? 4th வந்து பெரியசாமி டு சுஜய். ஆ, மறுபடியும் ஆஹா, கரெக்டா ஜஸ்ட் ஷாட்டுங்க.
ஸோ எக்ஸ்ட்ரா கவர் ஃபீல்டர் ஒருத்தர் வச்சிருந்தாரு, பட் அவர் கொஞ்சம் ஷார்ட் ஆகிருந்துச்சு. நல்ல ஒரு இது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு லென்த்னு சொல்ல மாட்டேன், பட் இந்த ஃபீல்டு செட்டப்புக்கு இந்த லென்த் போட்டது வந்துட்டு ஓகே. பேக்கப் பண்ணுறதுக்கு ஃபீல்டர் கரெக்டாக அந்த இடத்துல இருந்தார். ஸோ ஐந்தாவது பந்து பெரிய சாமி இஸ் பாலிங் டு சுஜய், 21 ரன்கள் தேவை 14 பந்தில். கேப்பை பிக் பண்ணிருக்கா இல்லைங்க, மறுபடியும் அந்த எக்ஸ்ட்ரா கவர் ஃபீல்டு சேஸ் பண்ணி பிடிச்சிட்டாருங்க பாலை. 3 டாட் பால் இந்த ஓவரில், லைக்கா 32-2. கடைசி வந்து சுஜய் இந்த ஓவரில் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பவுண்டரி பிக் ஷாட் போயே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருப்பாங்க. ஏன்னா பிக் ஷாட் இந்த ஓவரில் போனாங்கன்னா கடைசி 2 ஓவர் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக ப்ளே பண்ண முடியும். லாஸ்ட் பால் கரெக்டாக கேப்பை பிக் பண்ணி அடிச்சிருக்காங்க. ஏரியல் ரூட்லாம் போல கிரவுண்ட்லேயே பிக் பிளேஸ் பண்ணி விட்டுருக்காரு. பவுண்டரி டேண்டி ஓவர் லைக்கா கோவா கிங்ஸ் 3 ஓவர் முடியல, 36 ரன்களுக்கு 2 விக்கெட்டை இழந்திருக்காங்க. ஸோ அடுத்த 2 ஓவர்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு சேப்பாக்கு வந்துட்டு ஸ்பின்னர்ஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஸோ பார்ப்போம், நல்லா கரெக்டாக கேப்பை பிக் பண்ணாருங்க. ஸோ அடுத்த ஓவர் வந்துட்டு ராகில் ஷா வருவார்னு திங்க் பண்ண இந்த ஓவருக்கு இல்லைங்க, சிலம்பரசன் வராருங்க போலிங் போடுறதுக்கு. இது சிலம்பரசன் சிலம்பாட்டமா இருக்குமா இல்ல லைக்கா கோவை கிங்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல மேஜிக் பண்ணுவாங்க. முதல் பந்து சிலம்பரசன் டு ராம் அரவிந்த்ங்க, அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப், அவுட் சைடு எச்சு பட்டு போயிட்டு இருக்கு. பிஹைண்ட் தி விக்கெட்ஸ்ல பவுண்டரி நோக்கி பால் வேகமா போது ஃபீல்டர் சேஸ் பண்றாரு, சேஸ் பண்ணாரு இல்லங்க பவுண்டரி கிடைச்சிருக்குங்க. தற்பொழுது வெறும் 13 ரன்கள் தேவை இந்த போட்டியை லைக்கா கோவை கிங்ஸ் வெற்றி பெறுவதற்கு. இன்னும் 11 பந்துகள்ல நல்ல ஒரு பவுண்டரி போயிருக்கீங்க, அதை வந்துட்டு கரெக்டா லென்த் போட்டாரு. ஆனா மேபி ஒரு ஸ்லிப் வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு விக்கெட் ஆயிருந்திருக்கும், மிஸ் பண்ணிட்டாங்க ஸ்லிப்ப. இரண்டாவது வந்து கமிங்க அப் சிலம்பரசன் டு ராம் அரவிந்த், எப்படி ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் லைன் போடுங்க இவர் வந்துட்டு. இரண்டாவது வந்து மறுபடியும் ஒய்டா போடுறாரு, டாட் பால் ஆடி இருக்காரு. ஏன்னா வந்துட்டு ஒரு பால் வந்துட்டு பவுண்டரி கிடைச்சிருச்சு, நம்ம மேலே ப்ரெஷர் இல்லை, ப்ரெஷர் அந்த பவுலர் அப்படின்னு திங்க் பண்றாரு பேட்ஸ்மேன் வந்துட்டு. ஸோ மூன்றாவது வந்து சிலம்பரசன் மேலே தான் இப்போ வந்துட்டு முழு ப்ரெஷருமே வந்துட்டு இருக்க போகுது. சிலம்பரசன் என்ன செய்ய போகிறார்? மூன்றாவது வந்து சிலம்பரசன் டு ராம் அரவிந்த் ஸ்டம்ப் லைன்ல போறாரு. இதை தாங்க சொன்னேன், இந்த லெந்த் தாங்க வேணும், திஸ் இஸ் த லென்த் வாட் ஹி நீட்ஸ் டு பவுல். ஸோ கரெக்டாக ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போட்டார்னா வந்துட்டு அருமையா இருக்கும் மேட்ச் வந்துட்டு, நல்லா இன்னும் க்ளோஸா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான்காவது வந்து சிலம்பரசன் இஸ் பாலிங் டு ராம் அரவிந்த், நான்காவது வந்து ஒய்டா போட்டாரு, ரிவர்ஸ் ஸ்வீப், ஓ லக்கிங்க சிலம்பரசன் அந்த வால்ல வந்துட்டு ரொம்ப லக்கியா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஆகணுங்க. அவர் போட்ட லென்த் ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் வந்துட்டு கண்டிப்பா தெரிச்சுட்டு போயிருக்கும் சிக்ஸ் இருக்கு, பட் மிஸ் பண்ணிருக்காரு அந்த ராம் அரவிந்த். 3 டாட் பால் வந்திருக்கு, 13 தேவை, இன்னும் 8 பந்துகள், லைக்கா 42. ஐந்தாவது வந்து ஷார்ட்டா போடுறாரு, இந்த இடத்துல கேப்ல போயிருக்கீங்க, ஃபீல்டர் இல்லை அந்த இடத்துல, பவுண்டரி 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 பவுண்டரி. ஸோ நவ் தே வில் பி லிட்டில் பிட் ரிலீவ்டுங்க, அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பவுண்டரி போன காரணத்தால் கொஞ்சம் ரிலீவ் ஆயிருப்பார் அந்த இடத்துல வந்துட்டு ராம் அரவிந்த். ஏன்னா 3 டாட் பால் ஆனதுக்கப்புறம் 4 பால் 4 ஓரளவு கொஞ்சம் ரிலீஃபாக இருப்பார். ஸோ பாப்பா படுத்து ஃபீல்ட் செட்டப்பை மாத்துறாரு. ஸோ இந்த லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்ட் செட்டப் ஏற்ற மாதிரி போனால் கண்டிப்பாக ஃபுல் ஆஃப் சைடில் தான் வைக்கணும் ஒரு பால். என்ன பண்ணுவார் லாஸ்ட் பால் ராம் அரவிந்த்க்கு ஃபுல் ஆஃப் சைடில் வச்சாரு, இறங்கி வந்து அடிச்சாரு, பவுண்டரிங்க பவுண்டரியா சிக்ஸரா, 1 பவுன்ஸ் பவுண்டரி பவுண்டரி கிடைக்குதுங்க. கடைசி ஓவரில் 5 ரன்கள் டிஃபெண்ட் பண்ண வேண்டும். ஹூ இஸ் கோயிங் டு டிஃபெண்ட் திஸ் மேட்ச்? லைக்கா கோவை கிங்ஸ் அதிரடியா ஆட்டமா ஆடிக்கிட்டு இருக்காங்க. இங்க 4 ஓவர்ல 48 ரன் அடிச்சாங்க ஆல்ரெடி. நல்ல பேட்டிங் ஃப்ரம் ராம் அரவிந்த், கண்டிப்பா நம்ம மட்டும் சொல்லி ஆகணும். செம பேட்டிங் ஃப்ரம் லைக்கா கோவை கிங்ஸ். முதல் 2 ஓவர்ல விக்கெட் விட்டாலும் அதுக்கப்புறம் வந்து பெருசா விக்கெட் விடல. ஸோ ராகில் ஷா வராருங்க லாஸ்ட் ஓவர் டிஃபெண்ட் பண்ணுவார 5 ரன். ஸோ இந்த ஃபீல்ட் செட்டப் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இல்ல இந்த இடத்துல. முதல் பந்து டு ராகில் ஷா டு சுஜய், ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போடுவாரா, ஷார்ட் பால் சிக்ஸர் அடிச்சு முடிச்சிருக்காரு அந்த இடத்துல. முதல் பந்திலே முடித்து வைத்திருக்கிறார் அந்த போட்டியை. இல்ல அம்பையர் என்ன முடிவு எடுத்திருக்காரு இல்லங்க, 4 தாங்க, இன்னும் 1 ரன் தேவை இந்த போட்டியை வெற்றி பெறுவதற்கு. சோ என்ன கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா வந்து லைன்ல போய் லைனை தாண்டி தான் பிச்சாச்சு. சோ இது குடாவியன் சிக்ஸர், பட் அம்பையர் 4 தான் கொடுத்திருக்காரு. சோ லைக்கா 52-2, 1 ரன் டிஃபெண்ட் பண்ணுங்க 5 பந்துகள்ல. இரண்டாவது வந்து சுஜய்க்கு போற ராகில் ஷா ஸ்டம்ப் ஸ்டம்ப் போடுவாரா, இறங்கி வந்து அடிச்சாரு, அவ்வளவுதாங்க பவுண்டரி அடிச்சு மேட்சை முடிச்சு வச்சாருங்க. லைக்கா கோவை கிங்ஸ் இந்த போட்டியை 4 பந்துகள் மிச்சம் வச்சு சேஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. செப்பாப் சூப்பர் கிலீஸ் மிசரி கண்டினியூஸ், அதாவது வந்துட்டு தே ஆர் மிஸ்ஸிங் அவுட் சம்திங். ஆனா என்ன மிஸ் அவுட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அது செப்பாக் சூப்பர் கிலீஸ்க்கே தெரியவில்லை. வாட் இஸ் தே ஆர் மிஸ்ஸிங் அவுட் அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் மேட்ச்ல பார்ப்போம். ஸோ லைக்கா கோவை கிங்ஸ் 1-3 விக்கெட்ஸ், 3 விக்கெட் வித்தியாசத்தில் லைக்கா கோவை கிங்ஸ் இந்த போட்டியை வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. ஸோ பிரசன்டேஷன் இட்ஸ் கமிங் அப். ஸோ நல்லதான் விக்கெட் எடுத்தாங்க, பட் அது வந்து பத்தவில்லை. மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து ராம் அரவிந்த் கொடுத்துருக்காங்க, 26 ரன் அடிச்சிருக்காரு 12 பால்ல. ஸோ இன்னைக்கு மேட்ச்லேயே ஹை ஸ்கோர் அவங்க ரெண்டு பேரும் தான், சுஜய் அண்ட் ராம் அரவிந்த் அடிச்சிருக்காங்க. மேபி சேப்பாக் சூப்பர் லீக்ஸ் இதே மாதிரி வந்துட்டு ஒரு இன்டென்டோட ஆடி இருந்தாங்கன்னா வந்துட்டு அவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் ஸ்கோர் பண்ணிருக்கலாம், ஒரு 70 கிட்ட வந்து போயிருக்கலாம், பட் மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க சேப்பாக் சூப்பர். நல்ல போலிங் ஃப்ரம் லைக்கா கோவை கிங்ஸ் நம்ம கண்டிப்பாக சொல்லி அவங்க. இது வந்துட்டு ஷார்ட் சம்மரி ஃப்ரம் திஸ் மேட்ச். ஸோ பேட்டிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக்கா கொண்டு முகிலேஷ் டக் அவுட் ஆனார், சாய் சுதர்ஷன் 7 ரன் அவுட் ஆனார், அதுக்கடுத்து ராம் அரவிந்தும் சுஜயும் சும்மா 2 முனையை இறுக்கி பிடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்த பட்சமா சேப்பாக்கோட பவுலிங் த மிஸ்ஸரி இஸ் கண்டினியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ராகுல் ஷா போட்ட 2 பால் 2 4, அபிஷேக் தன்னூர் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிட்டாருங்க 16 ரன். ஸோ முதல் ஓவர் அஸ்வின் கிறிஸ் நல்லா டிஃபெண்ட் பண்ணாரு இப்போ 7 ரன் வச்சு, அதுக்கடுத்து வந்துட்டு ஓவர் போட்டவங்க எல்லாமே வந்துட்டு வாரி வழங்கும் பல்லலாக இருந்தாங்க. ஸோ அதனால வந்துட்டு மேட்ச் தோல்வி அடைஞ்சிருக்காங்க சேப்பாக்ஸ் போலீஸ் இந்த போட்டியை.
ஸோ ஹோப்ஃபுல்லி உங்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த போட்டி பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, 2 சப்ஸ்கிரைப் டு கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ். ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் டாடா பை பை, சீ யூ ஃப்ரம் சிடிடி. நன்றி, வணக்கம், சீ யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ கைஸ்.